ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபிங்க. நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்துல செஞ்ச மாதிரி நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறோம். இதுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை, காயும் தேவையில்லை, இந்த இது மட்டும் இருந்தா போதும். ரொம்ப டேஸ்டியா, எண்ணெயே இல்லாம இதை ஈஸியா செஞ்சிடலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு செட்டன் பாத்திரலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி வந்து 3 எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய் இந்த சைஸ்ல 4 எடுத்திருக்கேங்க. இந்த இது வந்து நீங்க எப்படி கத்திரிக்காய் பார்த்து வாங்கணும்னா, பழையதா இருக்கக்கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா அமுங்க கூடாது. எந்த இடத்துலயும் வந்து ஹோல் இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உள்ள எதுவும் பூச்சி எதுவும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கா, நீங்க கட் பண்ணி கூட பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி செய்யலாம். அடுப்பை நீங்க வந்து இந்த மாதிரி பத்த வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம சப்பாத்திக்கு ஃபுல்காக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இதை நீங்க எடுத்துக்கோங்க. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டா கூட நீங்க இதை செய்யலாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கெடுப்பு இருக்கும், வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கங்கு இருக்கு இல்லையா, விரக்குல இருக்கிற அந்த கங்குல தான் இதை அப்படியே வச்சுட்டு செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வீட்டுல அந்த அடுப்பு வச்சிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெருப்புலையே இதை வந்து நம்ம சுட்டெடுக்க போறோம். இந்த காம்போட வைங்க, லாஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பழைய கத்திரிக்காயா இருந்ததுன்னா நீங்க இதை நாளா கட் பண்ணிட்டு பார்த்துட்டு கூட நீங்க இதை வைக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப திருப்பி திருப்பி மட்டும் விடணும். தக்காளியை நம்ம லைட்டா நசைட்டு அகத்திடலாம். லைட்டா சிம்ல வச்சதுக்கே பாருங்களேன், உடனே இதாயிருச்சு. நடுவுல நீங்க வந்து கத்திரிக்காய் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா அதனோட சாறு, தக்காளியோட சாறு வந்து அடுப்புல படும். அதனால ரொம்ப கூட வச்சிடாதீங்க, லோ ஃபிளேம்ல வச்சு இதை செய்யுங்க. கத்திரிக்காய் இப்படி லைட்டா வந்து சுத்தி விடுங்க, கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். மேல உள்ள தோலே நல்லா கலந்துட்டு வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு இதை செய்யணும். ஹை ஃபிளேம்ல வச்சு செஞ்சிடணும்னா டேஸ்ட் அந்த அளவு இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி கருப்பு மாதிரி வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். அப்பதான் உள்ள வரைக்குமே நல்லா வந்து குக் ஆயிருக்கும். அது மாதிரி நீங்க திருப்பி திருப்பி விடுக்கணும். திருப்பி விடும்பொழுது நீங்க இந்த இதை தனியா எடுத்துட்டு திருப்பி விடுங்க, இல்லைன்னா வந்து கீழே இருந்து நெருப்பு வருது இல்லையா, அது வந்து அப்படியே ஆவி அடிக்கும். இதே உள்ள நல்லா குக் ஆயிருச்சுன்னு பாக்கிறதுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு லைட்டா அந்த மாதிரி விட்டீங்கன்னா சாஃப்டா உள்ள போது பாருங்க, இது நல்லா குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 7 நிமிஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி சுத்தி சுத்தி விடணும். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தலையும் நம்ம இந்த மாதிரி தான் செய்ய போறோம். நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா மிளகாயும் சேர்ந்து எரிஞ்சிரும். அதனால லைட்டா நம்ம வெப்ப காத்துல மட்டும் லைட்டா படுற மாதிரி கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா இதாகுது, பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது. இதையும் இதே மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுல மிளகாய் வத்தல காம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு இதை அப்படியே மிக்சி ஜார்ல குறகுறப்பா இருக்கிற மாதிரி இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, லைட்டா குறகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். குறகுறப்பா அரைச்சதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் ஒரு பவுல்ல. தக்காளி மேல இருக்கிற இந்த தோலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க, எடுத்தாலே வந்துடும் நல்லா சுட்டுருச்சுன்னா. ஆறுனதுக்கு அப்புறம் எடுங்க, இல்லைன்னா கை ரொம்ப சுட்டுரும். அதே மாதிரி கத்திரிக்காயில இருக்கிற இந்த துளியையும் எடுத்துடலாம். இது கூட இப்ப நம்ம உரிச்சு வச்சிருந்த இந்த தக்காளியை சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் கூடாது, இது இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதை வந்து கையாலேயே இந்த மாதிரி பண்ணி விடுங்க, இல்ல உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூனால அழுத்தி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்க வந்து நல்லா அடுப்புல வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்ப இதுல உப்பு நம்ம எதுவும் சேர்க்கல இல்லையா, இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல பச்சை வெங்காயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கெல்லாம் கூடாது, இதை இப்படியே தான் சேர்க்கணும். இதனோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதனோட டேஸ்டே வந்து இந்த வெங்காயத்தை வறுக்காம பச்சையா போடுறதுதான் இருக்கு. உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா ஒரு 7-8 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்டா சாப்பிடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. குழம்பு எல்லாம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செய்யலாம். டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுப்புல அந்த வைக்கிறோம் இல்லையா, நம்ம அந்த நேரம் மட்டும்தான், மிச்சபடி இதுக்கு டைம் அவ்வளோக்கா ஆகாது. அடுப்புல வைக்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் கிட்ட செலவாகும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை வந்து நீங்க சாதத்து கூட தொட்டு சாப்பிடலாம்.
சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து பெர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்தது வந்து கத்திரிக்காயிலேருந்து இவ்வளோ டேஸ்டாக அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாயை மட்டும் நீங்கள் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கலாம்.